ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SS ராஜமௌலி டைரக்ஷனில் பாகுபலி அப்படின்ற பிரம்மாண்டமான படத்தை கொடுத்தாங்க. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு, அது மட்டும் இல்லாமல் வசூலியும் வந்து ரொம்ப பெரிய சாதனை படைச்சிச்சு. இந்த படத்தில் கட்டப்பா அப்படின்ற ரோலில் சத்யராஜ் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ராஜ விஸ்வாசி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கட்டப்பா அப்படின்ற ரோலில் சத்யராஜ் இந்த படத்தில் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம சத்யராஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். சத்யராஜ் இந்த பாகுபலி படத்துக்கும் முன்னாடி எத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும், எத்தனை விதமான கேரக்டர் பண்ணியிருந்தாலும், சத்யராஜோட படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படமாக பாகுபலி படம் சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாகுபலி பார்ட் ஒனில் கட்டப்பா வந்து ஏன் பாகுபலியை கொன்னா அப்படின்ற கேள்வியும் இருந்துச்சு. பார்ட் டூவில் கட்டப்பா வந்து பாகுபலியை கொன்னதுக்கான காரணங்களையும் கொடுத்துருந்தாங்க. இதனால் இந்த ரெண்டு பாட்டுலையுமே சத்யராஜுக்கு கதையோட முக்கிய கதாபாத்திர ரோல் கொடுத்துருந்தாங்க. இதனால் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம சத்யராஜோட லெவலே வேறு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்க மேடம் துஷாத் இந்த மியூசியத்தில் பாகுபலியில் ஹீரோவாக நடித்த பிரபாஸோட உருவத்தை மெழுகு சிலையாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் கட்டப்பாவாக ஆக்ட் பண்ண சத்யராஜோட உருவத்தையும் மெழுகு சிலையாக வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அந்த மியூசியத்தில் ஒரு தமிழனோட உருவ சிலை கூட இருந்ததே கிடையாது. ஆனால் முதன் முதலாக ஒரு தமிழனோட உருவ சிலை இருக்குது அப்படின்னா அது நம்ம சத்யராஜோட மெழுகு சிலையாக தான் இருக்கும். இந்த விஷயம் தமிழ் சினிமாவுக்கும் தமிழனுக்கும் ரொம்ப பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.